ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோங்கிறத இன்னும் டிசைட் பண்ணலை. இப்போதைக்கு வந்து அந்த அபே ஃபால்ஸ்னு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அங்கே போகலான்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். வெளியில் போயிட்டு எது பக்கத்தில் இருக்கேன்னா, நாங்கள் செக்யூரிட்டி நின்னார்ல நம்ம உள்ளே வரும்போது, அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அடுத்து எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பிளான் பண்ணலாம். முதல்ல இந்த எடுத்து வெளில போகலாங்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, டயர்டாக இருக்கா, அது ஒரு மாதிரியாக ஆகுது. அதனால் கொஞ்சம் வெளில போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்து என்ன போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். ரூமுக்கு போகலான்னு நினச்சேன், பட் ஒரு ஹாஃப் டே வேஸ்ட்டாக போயிடுமே. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததே ஒரு ஃபுல் டேவே ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான். அதனால் எப்படியாவது ஒரு ஹாஃப் டே மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒன்று இல்லை ரெண்டு இடத்த பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். ஓகே, வாங்க போகலாம். பாருங்கள், செம்ம கூட்டமாக இருக்குது. இப்போ நேரம் செம்ம கூட்டம் வந்துட்டு இருக்கு. எப்படியும் ஒரு 1000 பேராக உள்ளே இருப்பாங்க. சரி வாங்க, அப்படியே வந்து எடுத்துகிட்டு கிளம்புவோம். கைஸ், இங்கே பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது ஒரு 8 கிலோமீட்டரில். ஸோ அந்த டேமுக்கு போயிட்டு அடுத்து அபி ஃபால்ஸ் போகலாம் அப்படிங்கிறது பிளானு. வச்சுட்டு அந்த டேம் சொன்னல ஹரங்கி டேம், அது பேர். சில ப்ரொனன்சியேஷன்லாம் தப்பாக கூட இருக்கலாம், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி மன்னிச்சிருங்க. கைஸ், நம்ம தேடி வந்த டேம் பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தான் தெரியுது, தெரிதுங்களா. அதுக்கு முன்னாடி வந்து ஹரங்கி ட்ரீ பார்க் அண்டு எலிஃபண்ட் கேம்ப்னு சொல்லிட்டு இருக்குது, பட் ஆனால் அது இது க்ளோஸில் இருக்குது கேட்டு. நம்ம இப்போ அந்த டேமை பார்த்துட்டு, ஏன் இந்த இது க்ளோஸில் இருக்குது, அந்த டேம் அந்த இருக்குது பாருங்க, ஹரங்கி ரிசர்வ். இப்போ செம்ம பெருசு போலையே, இந்த பார்க் இங்கே தான் இருப்போம் ஜி. அந்த பார்க் இந்த எலிஃபெண்ட் இதுன்னு சொன்னாங்களே, அது இங்கே தான் போல, இல்லை வேறு எங்கேயாவது இருக்கா? அப்போ போய் அப்படி சுற்றி வரணுமா நம்ம? சரி வாங்க போய் பார்ப்போம். புரியுது புரியுது. நடக்க விட்டுற போகிறாங்க ஜி, மொத்த எனர்ஜியும் போயிடும். இந்த லிஃப்டா ஹரங்கி ரிசர்வ், இங்கே தான் இறங்கி நடந்து போகணும் போல வண்டியை விட்டுட்டு. இந்த இங்கே உள்ள பார்க்கிங் இல்லையே, உள்ள பார்க்கிங் இருக்கா என்ன? ஆ, கேட்டு வாங்க. பார்க்கிங் இருந்தால் உள்ளே பார்க்கிங் போட்டுடலாம். கைஸ், இந்த டேமுக்கு வந்தோமா, டிக்கெட் எடுக்கலையா? அப்புறம் என்ன, டிக்கெட் இங்கே தான் எடுத்தீங்களா? ஏங்க, நீங்கள் தான் டிக்கெட் எடுத்துட்டீங்கல்ல, எனக்கு தெரியுமாங்க. அப்புறம் ஏங்க, கைஸ், இங்கே டேம் நினச்சி மேலெலாம் ஏறி பார்க்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்தோன்னே என்ன சொல்லிட்டாங்கன்னா, டிக்கெட்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த கடையில் மாங்காய் வாங்கணுமா? மாங்காவா மாங்க பழமா ஜி? மாம்பழம் பழமா அது? ஆமாங்க, லைட்டாக பழமாக கொடுங்க, மொத்தமாக பழத்தையே கொடுத்துருவாங்க. சூப்பராக இருக்கு. சரி சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு வந்தா, தம்பி மேலேயெல்லாம் யாரும் விட மாட்டாங்க, மேலெல்லாம் போக முடியாது, நீ கிட்ட போய் நின்று பார்த்துட்டு அங்கே பார்க் நின்றுக்கு இருக்கு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வந்துடு தம்பின்ட்டாங்க. ஒரே கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். கைஸ், இந்த கார்டன் ஒன்று, அங்கே அந்த ரைட்டில் எல்லாம் ஏறி வராங்க பாருங்கள், அந்த கார்டன் ஒன்று. ரெண்டே கார்டன் தானே, அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாதான். ஸ்ட்ரெயிட்டாகவே அப்போது அலௌடு இல்லையா கைஸ்? 20 ரூபா கொடுத்துட்டோமே, வேஸ்ட்டாக போயிருமேன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்தோம். ஏன்னா உங்களுக்கு 20 ரூபா வேஸ்ட் ஆகுது, இப்படியா எங்களை வீடியோ பார்க்க வைக்கிறீங்களாடான்னு காண்டாவாதீங்க. என்ன பண்ணுறது, அவ்வளோ தூரம் வந்துட்டோம், உங்களால் தாங்க தேவையில்லாமல் 20 ரூபா போச்சு. ஏங்க, என்னால் என்னங்க போச்சு? டேமில் மேலே போயிடுவாங்க, இவர் நினச்சாரு டேமில் அப்படியே இறக்கி விடுவாங்க, டைவ் அடிப்பாங்கன்னு. நான் அப்படி நினைக்கலையா, அந்த தண்ணி வேற இது பண்ணுறது இல்லை, மேலே போய் அப்படி இது பண்ணலாம். எங்கேயோ தமிழ்நாட்டில் ஒரு இதில் அப்படிதான், மேலே வரைக்கும் ஏறி போகலாம். படிக்கட்டு இருக்கு வயநாடு, வயநாட்டில் வேற ஏதோ ஒரு டேம்யா, தேனிக்கிட்ட ஒரு டேம் இருக்கு, என்ன டேம் அது பேர் தெரியல. ஏதோ ஒரு மேரேஜுக்கு போயிட்டு வரும்போது நாங்கள் அப்படி தான் வந்தோம். ஏங்க, நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் பாலாறு டேம் இருக்குல்ல, பாலாறு டேம். ஆனால் மனசாட்சியே இல்லாமல் பேசாதீங்க. என்னங்க பாலாறுல டேம் இல்லை, அதை தாண்டி தான் டெய்லி இந்த பக்கம் போகிறாங்க. அங்கே தண்ணியும் வரல,
சும்மா இந்த பார்க்கில் அவ்வளோ தூரம் போயிட்டு இங்கே உட்காந்து சும்மா அவ்வளோ தூரம் எதுக்கு போகணும் இங்கேயே உட்காந்துருவோங்கிறீங்களா? பின்ன உங்க கூட வந்ததுக்கு இதுதான் பண்ணுவேன், என்ன பண்றது? ஏங்க நான் என்னமோ டேம்ல மேலே ஏற்றக்கூடாதுன்னு கேட்டு போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி சண்டை போடுறீங்க, நான் என்னங்க பண்ணேன்? டிக்கெட் எடுக்கிற வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை, நீங்கள் தானே டிக்கெட் எடுத்துக்க கேட்க வேண்டியது தானேங்க, மேலே ஏற்றுவியா? நீ கேட்டு தானே எடுக்கணும். கைஸ் நான் என்னமோ அவங்க மேலே ஏற்றாதீங்க, நான் மட்டும் பார்க் வரைக்கும் பார்த்துட்டு போகிறோன்னு சொன்ன மாதிரி என்கிட்ட சொன்னால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், மனசாட்சி இருக்கா அதுக்கெல்லாம்? அவனுங்க டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறானுங்க, டிக்கெட் எடுத்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே. அந்த அக்கா கூட மாம்பழம் வாங்கணும்னு தான் சொன்னிச்சு, இல்லைனா அதுவும் சொல்லியிருக்கேன். நம்ம காண்டா சரி விடுங்க, இவ்வளோ தூரம் வந்து ஒரு 20 ரூபா கொடுத்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ண மாதிரி ஆகிடுது. மாங்காய் தான் வேஸ்ட், மாங்காய் பார்த்து சாப்பிட்டோம், அதுவும் பொடி நிறையா போட்டாங்களோ வாயெல்லாம் எரியுதுங்க. உடம்புல தெம்பு இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் இந்த பார்க்கை சுற்றி வரலாம், ஜாலியாக இருக்கும். ஒரு கப்பலாக வந்தீங்கன்னா 2 பேர் கை கோத்துல அப்படியே நடந்து போகலாம். நாம் 2 பேர் என்ன பண்ணுறது, இப்போ தான் மாங்காய் தான் நீங்கள் மனசு கிடச்சிக்கல கூட வந்ததுக்கு அதுதான் பண்ண. அது கடைசி வரைக்கும் நம்ப மாட்டாரு கைஸ் ரொம்ப, நான் தான் அது ஏற்றாதுன்னு சொன்ன மாதிரியே பேசுகிறாரு. ஏய் வாங்க அடுத்து எந்த இடத்துக்கு போகலாங்க, ஆனால் அடுத்து அந்த எலிஃபண்ட் இது இருக்குதான், ஆனால் 4 மணிக்கு தான் ஓப்பனுங்கிறாங்க. 4 மணிக்கு என்ன பண்ண, 1:30 தான் ஆகுது. சரி வாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுப்போம், சாப்பிட்டு பேசுவோம். ஓகே கைஸ் சாப்பிட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம். கைஸ் நமக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டில் தெரியுது இல்லையா, இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்படியே ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் மேலே ஒரு பில்டிங் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் இந்த பக்கம் க்ளோ இதில் இருக்குது டேமு. பட் ஆனால் வந்து மேலே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அந்த இண்டு வரைக்கும் வேணால் நடந்து போகலாம், பட் டயர்டாக இருக்கிறதுனால போகலாம். இது வெரி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அதனால், ஸோ அடுத்த பிளேஸுக்கு போகலான்றிருக்கோம். ஓகே கைஸ் காசு கொடுத்து உள்ளே போகையில் கூட இவ்வளோ க்ளோஸில் பார்க்க முடியாது. ஸோ அந்த கேட்டுக்குள்ளே போகாமல் ஸ்ட்ரெயிட் ரோட்டில் உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது பிளேஸ் பார்க்குறதுக்கு. ஒரு ஆறு, இங்கே தரப்பாலம், இந்த ஸ்ட்ரெயிட் வியூ பார்த்தோம் அப்படின்னா அந்த டேம் ஓப்பன் பண்ணுற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப நாளாக திறக்காமல் இருப்பாங்க போலல்ல, துருப்பிடிச்சு போய் கிடக்கு. ஓப்பனில் தான் இருக்குது, ஆனால் தண்ணி வரல, தண்ணி அப்போ அவ்வளோ கீழே இருக்குது. இந்த ரைட் சைடில் லாஸ்ட் டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது பாருங்க கைஸ். இப்போ தண்ணி ஓடுதா இல்லை நிற்கிதா ஜி, குளம் மாதிரி நிற்கிது, தண்ணி நிற்கிது தானே? அப்போ இது பேர் குளம் தான், ஆறாக இருக்காது. தண்ணி வந்துகிட்டே இருந்தா தானே ரிவர்ஸ்ல போயிட்டே இருக்கும். மேல அந்த லைட்டா அலை மாதிரி உருவாது, நான் அதை பார்த்து தண்ணி போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. சரி கைஸ் இவ்வளோ தூரம் வந்தது அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. நான் உள்ளே போனது தான் கொஞ்சம் காண்டாயிடுச்சு, அதனால தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அக்காட்ட மாங்காய் வாங்கணும்ல, அந்த அக்காட்டக்கு சொல்லமா இப்படி போப்பா தம்பி இப்படி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வாங்க அப்படியே போகலாம், அடுத்த பிளேஸ் இன்னும் டிசைட் பண்ணல, டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், இது ரொம்ப பெரிய வீடியோவாகவும் வராது, பாருங்கள் முடிச்சிருந்தா திட்டிட்டு போங்க. ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், அடுத்து வந்து அபி ஃபால்ஸ் அப்படிலாம் ராஜா சீட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். போயிட்டு முதல்ல வண்டி பார்க் பண்ணியிருக்கிறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கணும், அதுவே காண்டாகுது எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போயிட்டு எங்கே போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டு திரும்ப சொல்கிறேன். ஓகே கைஸ் பை.